எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் கிச்சன் சைட் வந்திருக்கோம். பாருங்கள் இங்கே வந்து கடல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இன்க்ரீசஸ் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி குண்டாஸ் ஆகட்டும், சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸ் வந்து எல்லாமே இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக வந்த கலெக்ஷன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன். அதாவது வந்து அலுமினியம் இண்டோலியம் ப்ராடக்ட்லேயே இந்த மாதிரி. ஸோ வீட்டு தேவைக்கு மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் பர்பஸஸ், அதாவது பிரியாணி ஷாப் வைக்கிறோம், இட்லி ஷாப் வைக்கிறோம், இல்லை பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம், கல்யாணத்துக்கு குக் பண்ணுற கேட்ரிங் ஆர்டராக இருக்கட்டும், ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய சைஸஸ் பாத்திரம் உட்பட கிடைக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா மார்ஜின் ரொம்ப லெஸ் ப்ரைஸாக இருக்கும். பல்காக ஆர்டர் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மார்ஜின் ரொம்பவே கம்மியாகவும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கல்யாண சீர்வரிசைக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பரான டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இங்கே போயிட்டு தான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 1981 இந்த ஷாப் இதே இடத்துல இருக்கனால எக்கச்சக்கமான பேர் வந்து இங்கே வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களும் அதை வாங்கி பலனடையலாம். உங்களுக்கு தனி பீசஸ் வேணும்னாலும் உங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கு காப்பர் சில்வர் பாத்திரங்கள், பூஜை பாத்திரங்கள், பிராஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். கூடைகள்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் ஷேப்ஸ்லையும் இருக்குது பாருங்கள். கார்னர் ஸ்டாண்ட் ஆகட்டும், பிளேட் ஸ்டாண்ட் ஆகட்டும், இது தனி வீடியோ உங்களுக்கு கேளுங்க, நான் போடுறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர். இது ஃபுல்லாமே மீன் சம்மந்தப்பட்ட போல தான் இருக்கும். ஓ, சீ பாடிஸு. ஆமாம், அந்த மாதிரி ஷேப்ஸில் இருக்குது, மீன் நத்து அந்த மாதிரி ஃபுல் மாடலில் வர. இது ஃபுல்லாமே குழி பணியாரம் தான். சும்மா குழந்தைங்களுக்கு வந்து சும்மா ஷேப்ஸ் மோடல் மாதிரி இருக்குது. ஆமாம், அதில் வந்து பணியார சுட்டு கொடுக்கலாம். நீங்கள் மூடியும் அதுக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் மூடி வருதுங்கக்கா. இதுவும் பணியார கல் தான், ஆனால் ரேட் வந்து தனித்தனியாக நம்ம எடுத்துக்கணும். ஆமாம், தனித்தனி பணியார கல் வித்து லிட்டோட இங்கே அவைலபிளாக இருக்குது. வந்து சட்னி தாளிக்கிறது அந்த மாதிரி ஆம்லெட் அந்த மாரி போகிறவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், தாளித்து அப்படியே கொட்டிக்கலாம். ஓகே ஓகே. அலுமினியத்துலேயே தாளிப்பு கரண்டி, சின்ன சைஸு பெரிய சைஸ். இது பார்த்தீங்கன்னா பிளாக் அலுமினியம்க்கா. இது வந்து இண்டக்ஷன்லேயும் வைக்கலாம், இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்காங்க, கேஸ்லேயும் வைக்கலாம், அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்டீல் போல கிடையாது, ஸ்டீல் தான் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்காது, அடியே பிடிக்காது, நல்லாயிருக்கும் சாஸ்பேன். இது வந்து அலுமினியம் பாத்திரம் தான். ஆமாம், ஆ ஆனால் நான் ஸ்டிங் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன். அலுமினியத்தில் இனிமேல் எலக்ட்ரிக் ஸ்டவ் வைக்க முடியாது அப்படிங்கிற ப்ராப்ளம் இனிமேல் கிடையாது. இது வந்து ஃப்ரை ஃபேன் சொல்லுவாங்க, இண்டோலியத்தில் இருக்கிற ஃப்ரை பேனு, இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அகலமாக நம்ம எதாவது செய்கிறோம் அப்படி, பால் உப்புமா அந்த மாதிரிலாம் நிறைய செய்யறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு அரை இது கிரேவி கூட வச்சுக்கலாம், பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சால் கொஞ்சம் அகலமாக இருக்கும்ல. ஆமாம், ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் பாருங்கள், 2 in 1 பர்பஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் இண்டோலியம் பாத்திரம். இது நார்மலாக கொடுத்துருக்காங்க. ஓ, அந்த மாதிரி கோட்டிங் எதுவும் வேணாம். நீங்கள் சாதாரணமாக இண்டோலியம் பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 2 in 1 பர்பஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்னு வைக்கிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பால் பாத்திரம்க்கா. இது வந்து 1 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் வரையும் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. பால் காய்ச்சிக்கிறது சாதாரண வெறும் இண்டோலியத்தில் ஃபுல்லாக இருக்குது. இதுலேயும் வேணா சின்ன சைஸ் இருக்குது. இப்போ பாப்பா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு டம்ளர் அந்த மாதிரி காய்ச்சி வந்தாலும் காய்ச்சிக்கலாம். இது இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்னு சொல்லுவாங்க, பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க, சின்ன சைஸ். அது சின்ன சைஸு. இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ல வைக்கலாமா? ஆ, இண்டக்ஷன்ல வைக்க முடியாது. ஓகே, இது வந்து நான் ஸ்டிக் மாதிரி கொஞ்சம் ஒட்டாம வரக்காக. ஒட்டாம வரும், அதுவே பெரிய பாத்திரம், கொஞ்சம் சாஃப்ட்டாவும் இருக்கும், ஹேண்டில் பண்றதுக்கு நல்ல பாலிஷ்டா இருக்கு. இது வந்து நான் இண்டக்ஷன் பேஸ்ல வைக்கலாம், இண்டக்ஷன் பேஸ்லயும் இருக்கு. சாதாரணமா வெறும் ஸ்டவ்ல மட்டும் வேணும் அப்படிங்கறவங்களுக்கு இருக்கு, அதுலயும் வேரியஸ் சைஸஸ் நீங்க வாங்கிக்கலாம். நாங்க காட்டுறது சின்னது பெருசு ரெண்டு சைஸஸும் காட்டுறோம். உங்களுக்கு தேவையான சைஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்டவ்வில் வைக்கிறதா, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சேர்த்து வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இண்டோலியம் வந்து தோசை தவாக்கா. இது நல்லா பெரிய சைஸாக இருக்குல்ல? பெரிய சைஸாக தான் இருக்கும். இதை விட பெரிய சைஸ் இருக்கா? இப்போ ஹோட்டலில் செய்கிற அதுவும் இருக்குது. அதுவும் இருக்குது. ஓகே, இது வந்து இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லா பொருளுமே நீங்கள் இண்டக்ஷனில் வேணாலும் இண்டக்ஷன் பேஸ் பார்த்து வாங்கிக்கலாம். ஆமாம், இண்டக்ஷன் தேவையில்லை, ஸ்டவ் மட்டும் யூஸ் பண்ணுறனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். தனியாக வச்சுருக்கோம், அதுக்கும் தனியாக சைஸ். இது வந்து கொஞ்சம் மேலே வந்து இது மாதிரி தூக்குற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பிளெயினாக இருக்கு. ஆமாம், அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் சூப்பராக வாங்கிக்கலாம். இதுலேயே வந்து பிளாக் கலர் நான் ஸ்டிக் கோட்டிங் ஒட்டாமல் வரணும், கொஞ்சம் பாலிஷாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பால் பாப்திக்கு காய்ச்சிற பாத்திரம் தான்க்கா. இது வந்து இண்டக்ஷன் பேஸ் கொடுத்துக்கிறாங்க. பால், ஒரு ரெண்டு பேருக்கு ரசம் அந்த மாதிரி ஏதாச்சும் செய்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம். புளி குழம்பு வைக்கணும், புளி குழம்பு அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு தாராளமாக செஞ்சுக்கலாம்.
ரசம் அந்த மாதிரிலாம் வச்சு புளி சாதம் கலரும் அப்போ வந்து ஒரு திக்கா கிரேவி கிரேவி அதுக்கெலாம் வந்து ஹெவி பாட்டமாக இருக்குல்ல அடி பிடிக்காம பார்த்தீங்கன்னா இண்டாலியம் கடாய்க்காய் இது வந்து நல்லா இருக்கும் இருக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். திக்காக இருக்குது, அடிக்கடமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பொடியெல்லாம் இப்போ வறுக்கிறோம் பார்த்தா இட்லி பொடி அந்த மாதிரிக்கெல்லாம் நல்லா திக் பாட்டமாக இருக்குது. நல்லாவே நல்லா சூடு தாங்கும், இது உனக்கு கருகாது. ஆமாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. நீங்கள் இப்போ புளியோதரை பொடி எல்லாம் செய்யுங்க, ஒவ்வொன்றா வறுக்கிறீங்க, தனியா மிளகு சீரகம். ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது உங்களுக்கு, சின்ன சைஸஸ்லேருந்து இருக்குது. நம்ம ஒவ்வொரு மாடலாக பார்த்துலாம். இது பார்த்திங்கன்னா இண்டாலியம் கடாய் வந்து சின்ன சைஸு, இது வந்து இந்தமாரி ரசத்துக்கு அந்தமாரி மசாலா தாளித்து கொட்டுறது இருந்தாலும் கொட்டிக்கலாம். இது வந்து சின்னதாக பொங்கல்லாம் தாளிக்கிறோம்ல, தாளிச்சு கொட்டுறது பண்ணிக்கிறது. சில பூரி பறிக்கலாம், சின்னதாக சின்ன பூரி அந்த மாதிரி வேணால் பொரிச்சுக்கலாம். அதுலேயே வேணால் அலுமினியத்துலேயும் இருக்குது சின்னது, இது ரொம்ப சின்னதாக இருக்கும், க்யூட்டாக இருக்குலே, ரொம்ப கியூட். இந்த மாதிரி பொட்டு வச்ச மாதிரியும் உங்களுக்கு எல்லா, இப்போ நம்ம காட்டின எல்லா பொருட்களையும் பெரிய சைஸும் இருக்குது, பெரிய சைஸஸ் இருக்குது. இப்போ நான் காட்டுற டிசைன்ஸ் வந்து ஒவ்வொரு சாம்பிள் தான் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் காட்டுற எல்லா பொருட்களுமே எல்லாமே ஒரு ஒரு சைஸில் ஒவ்வொரு டிசைன் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் சைஸஸ் இருக்குது, வேரியஸ் டிசைன்ஸில் நீங்கள் இப்போ வாங்கிக்கலாம். நான் காட்டுறது ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொன்றும் நம்ம காமிச்சிடலாம். இப்போ இதில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது, சின்னதும் பெருசும் காட்டும். இது வந்து பொட்டு வச்ச டிசைனு, பிளைனு ஷைனிங்காக இருக்கிறது, பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம காட்டின எல்லா பாத்திரத்துலையுமே என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு வந்து எல்லா சைஸஸ்லையுமே கிடைக்கும். குண்டா, இந்த குண்டாலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பெரிய பெரிய பாத்திரம் இது ஒரு பொட்டு வச்ச கடாய், இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். லிட்டு எதுக்குமே செட்டாக வராதுல்ல, தனியாக வாங்கிக்கலாம். இதுலேயே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து காய் அந்த மாதிரி நிறைய அரிசி அந்த மாதிரிலாம் அலசி போட்டுக்கிறது வேணால் இந்த பலகார கடையில எல்லாம் பலகாரம் சுட்டு இதில் வைப்பாங்க. ஆமாம், அதுக்கு எண்ணெய் வடி இருக்கு, எண்ணெய் வடியத்துக்கு இது ஒருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஃபுல்லாக ஹோல் ஃபுட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து சின்ன சைஸ் வல்லுமே இருக்குது, நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சைஸ் இருக்குது. இப்போ நாங்கள் காட்டுறது கொஞ்சம் பெரிய சைஸ், ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து அலுமினியம் பார்த்தீங்க, இப்போ வந்து பிளாக் கோட்டிங்கில் வந்து சின்ன கடாய்க்கு இது வந்து சும்மா தாளிச்சு கொட்டுறது. இதுவும் அலுமினியம் தான், இண்டாலியம் இது வந்து இண்டாலியம் நல்லா முழு முழுன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து இது தாளிக்க இருக்குது. ஆமாம், அதுலேயே பெரிய சைஸ் வேணுனாலே இருக்குது, நல்லா குழியாகவும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம சிக்கன்லாம் ரோஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோமா, அது அப்படியே ஒட்டும், இதில் அடியில் அந்த கிரேவி வந்து ஒட்டிகிட்டே இருக்கும், எடுத்து எடுத்து விடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வர பர்பஸ்க்காக இப்போ வந்த ரீசெண்டான இண்டோலியத்தில், அதாவது அலுமினியம் பேஸ் ப்ராடக்ட் தான் இது, உங்களுக்கு நான்ஸ்டிக் வெரைட்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாமே வந்து இப்போ வந்து குட்டி குட்டியாக இட்லி எதிர்பார்ப்பாங்க, மினி இட்லியாக. அது வந்து அலுமினியம், அலுமினியத்துலேயும் இப்போ வந்துருக்குது, இருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. ரெண்டு தட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அலுமினியத்தில் இதை துணி போட்டு போடலாம், இல்லை அப்படியே கூட எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கலாம், ஊற்றிக்கலாம். வேணும்னா அவங்க ரொம்ப பிடிச்சது அப்படின்னா துணி போட்டுக்கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இட்லி கடாய் பார்த்தீங்கன்னா, இட்லி குண்டா பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் வைக்கிற அளவுக்கு பெரிய சைஸஸும் இங்கே இருக்குது உங்களுக்கு, வீட்டுக்கு தேவையான சைஸஸும் இருக்குது உங்களுக்கு. பெரிய ஹோட்டலுக்கு வைக்கிற அளவு கூட இருக்கு பாருங்க, அதே சமயத்தில் வீட்டில் வைக்கிற மாதிரியும் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சைஸஸ் நீங்கள் வாங்கிக்கலாம்.
இது பார்த்தீங்கனாக்கா எல்லாருக்குமே இந்த பாத்திரம் வந்து அதிகமாக தெரியும். ஏன்னா இது வந்து மீன் குழம்பு செய்கிற பாத்திரம் தான் அதிகமாக வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. மீன் குழம்பு, இந்த சிக்கன் கிரேவி அந்த மாதிரிலாம் வைக்கிறது இந்த கொஞ்சம் அகலமாக, நம்ம மீன் குழம்புனா அகலமாக இது பார்க்கணும், அதுக்காக யூஸ் பண்ணுற பாத்திரம் போல இது. இங்கே பாருங்கள், அதிலே வேணும்னா சின்ன சைஸும் இருக்குது. ஸோ புளி குழம்பு இது வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து சின்னதும் பெருசும் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிக்கிறேன். உங்களுக்கு வேரிய சைஸஸ் உள்ள இடத்துல நிறையவே இருக்குது, வேணுங்கிறது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டப்ரா, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுக்கு டப்ரா சொல்லுவாங்க. இந்த பிரியாணி செய்கிற டப்ராலே கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும், ஒரு கிலோலேருந்து மூணு கிலோ வரையும் செய்கிற மாதிரி இருக்கும். இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன். ம், பால் கூட காமிச்சு எல்லாமே காமிச்சிக்கலாம் பாருங்க. இது ரொம்ப சின்ன சைஸு, சும்மா காய் அந்த மாதிரி அலசிக்கலாம். இதுலயே அலசிக்கலாம், ஒரு டம்ளர் பால் காய்ச்சி பால் அந்த மாதிரி நிறைய காய்ச்சிக்கலாம். இதுலயே அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ். சோ இதெல்லாம் அடுக்கு பாத்திரம் ஒரே ஒரு சைஸ் நமக்காக சின்னது பெருசு நிறைய சைஸ்ல இருக்கு. இதெல்லாம் இண்டோலியம். ஆமா, இது எல்லாமே இண்டோலியம். பெரிய சைஸ் வரலாம். சரி, இதுல மேக்ஸிமம் என்ன கிலோ செய்யற அளவுக்கு இருக்கு? எத்தனை கிலோ? பெரிய கடையில இருந்து பாத்தீங்கன்னா 35 கிலோ கூட இருக்கு டபரா செட்டு. ஏன்னா இதுல நிறைய சைஸஸ் இருக்கு. ஓகே ஓகே. போது நீ சொன்னது 35 கிலோ இதுவா? இது பெரிய பெரிய சைஸஸ்ல இருக்கு. இங்க அதோட பெருசா இருக்கு, கொஞ்சம் வந்து பாருங்க இங்கே பாப்போம். வாவ், சூப்பரா இருக்கு. நான் சொன்னது பெரிய சைஸ். எல்லாமே தட்டும் தனியா வாங்கிக்கணும். ஓ, எல்லா சைஸ்லயும் ஒரு தட்டு இருக்கு. இந்த இருக்கு பாருங்க. தட்டு எக்கச்சக்கமாக அடுக்கி வச்சுருக்காங்க அங்கே பாருங்க. ஸோ வேணுங்கிற பாத்திரத்தை ஏற்றுக்க மாதிரி நீங்கள் தட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் தண்ணி பிடிக்கிற வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ அடுக்கு பாத்திரம் வச்சு பெரிய சைஸ் வரல உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வரல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குல்லே, பெரிய சைஸு. இது பார்த்தீங்கன்னா அனைத்து மாடல்ஸ்லேயும் இருக்கிறது. ஓ, எல்லா ஷேப்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க. சாதம் வடிக்க, கீரைக்கடைய, பருப்பு வேக வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இது. அதிலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கு. அளவுகளும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் நல்லா அகலமாக இருக்குது, மீன் சட்டி மாதிரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹைட்டாக இருக்குனா பால் காய்ச்சிருக்கு, நல்லாயிருக்கும், பொங்கி ஊற்றாத மாதிரி இருக்குது. ஒரு ரசம் வச்சுக்கலாம். இதில் பிளாக் அலுமினியம் சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்களா அதிலே வந்து பிளாக். இப்போ சாதாரண நம்ம அலுமினியம் இண்டோலியத்தில் கடாய்களை குண்டாசிலாம் பார்த்தோம்ல, அதில் பாருங்கள் இப்போ பிளாக் கலர் கோட்டிங்கும் வந்திருக்கு. உங்களுக்கு நான்ஸ்டிக் ஒட்ட வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இது கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இதில் எல்லா சைஸஸ்லேயும் கிடைக்கும், எல்லா பாத்திரங்களும் இந்த பிளாக் கோட்டிங்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அலுமினிய டப்ராலே பார்த்தோம்ல, இதில் வந்து பிளாக் கோட்டிங் இருக்கிறத பார்த்து பெரிய இது எல்லாமே வந்து இண்டக்ஷன் பேஸ் வைக்கலாம். எனக்கு ஒரு டவுட்டுமா, இப்போ பிளாக் கலர் இருக்கிறது எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கிற மாதிரியும் இருக்குது. தனியாக வேணுங்கிற விரும்பங்களுக்கு தனியாக ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரியும் இருக்குது. ஓகே ஓகே. இதுலேருந்து ஒரு கிலோலேருந்து அதிகமாக செய்கிற அளவு கூட இருக்குது. ஒரு பெரிய சைஸ் வரல எல்லாமே இங்கே இருக்குது. அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க, கயிறு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இன்னொரு மாடல் பார்த்துடலாம். எப்படி இது பார்த்தீங்கன்னா கோட்டிங் கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் மாடலாக வேணும், கொஞ்சம் ஸ்டைலாக வேணும் அந்த மாதிரினா இந்தமாரி கோட்டிங் ஸ்டீல். இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது? இதில் வந்து ரெட் இருக்குது, ஆரஞ்ச் இருக்குது, அதெல்லாம் ப்ளூ இருக்குது. இதில் எல்லா சைஸஸும் இருக்குது. இதுவும் இண்டெக்ஸ் பேஸ் தான் கொடுத்துக்கலாம். இது இண்டோலியமா? ஆமாம், இண்டோலியம். இது நல்ல வெயிட்டாக இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்கும். அடிப்படைக்கா
ஓ, இப்போ நம்ம கிரேவியெல்லாம் செய்கிறப்ப நல்லா அடி பிடிக்கும் பார்த்து, நம்ம கிளறி கிளறி அடியில் தீச்சிருவோம். அந்த மாதிரி நீங்கள் சமைக்கிறப்ப இந்த பாத்திரம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. எக்ஸசைஸே பண்ண போல இருக்கு, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் மற்ற பொருள்லாம் பார்த்தா கொஞ்சம் தக்காளியாக இருக்கும் அலுமினியம். ஸோ எல்லா விதமான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களும் சரி, இப்போ கமர்ஷியல் பர்பஸ்க்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.